ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வச்சு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்பயுமே சாம்பார் மாதிரி வச்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியும் பச்சை பயிரும் நான் வந்து எடுத்து முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அளவு வந்து எப்படின்னா, இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து பச்சை பயிறு. இதுதான் வந்து மெஷர்மெண்ட். அதாவது மூணில் ஒரு பங்கு, மூணு பங்கு வந்து அரிசினா ஒரு பங்கு பச்சை பயிறு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். அதோடவே 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டு தக்காளியும் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து அளவு ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் செய்கிறேன். ஒருத்தர்லேருந்து 2 பேர் சாப்பிட்லாம், அதனால தான் அந்த அளவுலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு மசாலா வந்து அதோடய ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் பச்சை பயிரும், அதையும் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து மொத்தமாக 1.5 டம்ளர் எடுத்திருந்தோம். அதனால் வந்து இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பச்சை பயிர் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுக்கும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கர் வந்து மூடி விசில் போட்டுடலாம். விசில் வந்து 4-5 விசில் வரணும். 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதில் மசாலா ஐட்டம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணல் வச்சுக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து எள்ளு, கொஞ்சமாக பட்டை, 4 வரமிளகாய், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் வந்து சேர்த்து அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா பொல பொலன்னு நல்லா உதிரி ஆகணும், கொஞ்சம் ட்ரையாக, அதுலக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே வானில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு ஃபுல்லாக வெடிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் 2 மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இது நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தக்காளியோட கலர் மட்டும் அந்த இறங்கியிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இந்த வெரைட்டி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிறு சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லோரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது கூட 2 அப்பளம் இல்லாட்டி 1 முட்டை வச்சு தொட்டுவிட்டு சாப்பிட்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.